மற்ற இதில் என்னன்னா சார், ஒரு புது ஒரு வித்தியாசமான இதெல்லாம் இது மட்டும் நிறைய பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக சிங்கிள் ஆக்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. நம்ம குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒத்த கல் செருப்பு, நம்ம பார்த்து பண்ண சார் படம்னா வந்திருக்கோம், அது சக்ஸஸ் ஆன படம் தான். அது ஒரு ட்ராக்ல வந்துட்டு போயிருக்காரு, சிங்கிள் ஆக்டர்ஸ் தான். ஸோ இப்போ இந்த ஒன்றரை டைம் வெயிட் கூட வந்துட்டு இது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதில் ஆக்ஷன் கூட கலந்து என்ன மக்களுக்கு தேவையோ என்ன மாதிரி வரணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதில் என்னென்ன சார், ஃபைட் வந்து நானாக வைலண்ட் வேல் அப்படின்னு என்னோட பேர், பெங்களூர் ஸ்டண்ட் மாஸ்டர் நான். இதில் வந்து ரெண்டு ஆக்ஷன்ஸ் சொன்னாங்க சார், கான்செப்ட் என்னென்னு சொல்லி கேட்டேன்னு போய் சொன்னார். ஒரு ஃபைட்டர்ஸ், ஒரு எட்டு பேர் ஃபைட்டர்ஸ் வருவாங்க, இந்த மாதிரி கான்செப்ட்னு சொல்லி சொன்னார். நாங்கள் நார்மலாக தெரியும் ஃபைட்டர்ஸ் தான், ஒரு ஃபைட்டர்ஸ் வருவாங்க சார், நம்ம எப்படி கம்போஸ் பண்ண என்னோட நான் இது பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்சு டிஸ்கஷனில் முடிஞ்சுட்டு எரிஞ்சிட்டு ஒரு மட்டும் தான் சொன்னார், நான் மட்டும்தான் இருப்போம், ஃபைட்டர்ஸ் ஆப்போசிட் இருக்க மாட்டாங்க மாஸ்டர், நீங்கள் அதை எப்படி கம்போஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, கான்செப்ட் எல்லாம் ஒத்தாச்சு பேசி ஆச்சு எல்லாம் ஆகிட்ட பிறகு நம்ம திடீர்னு இப்படி சொல்கிறோம்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே சார் வந்துட்டேன். வந்துட்டு அன்னையிலேருந்து ஒரு ரெண்டு நாள் ஒன்றுமே புரியல, ஆப்போசிட்டில் ஃபைட்டர்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி ஃபைட்டர் இருக்கணும், என்ன இது அப்படின்ட்டு. சரி ஓகே, இது ஒரு சேலஞ்சு தான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு ரெடி ஆகிட்டேன். கான்செப்ட் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு கம்போஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கம்போஸ் என்னுடைய கம்போஸ் பிரகாரம், அவருடைய கான்செப்ட் பிரகாரம் வந்துட்டு லொக்கேஷன் நான் வந்துட்டு எனக்கு நான் தேவைப்படு நான் எதிர்பார்க்குற மாதிரி லொக்கேஷன் வேணும். நாங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு லொக்கேஷன் போய் பார்த்தோம். ஸோ எனக்கு அது செட் ஆகல எனக்கு. அப்புறம் இன்னும் நம்ம பெட்டராக பார்த்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் அண்டாண்ட நித்யானந்த ஆசிரமம்னு ஒன்று இருக்காங்க, நம்ம நித்யானந்த இருக்கார் அவருடைய ஆசிரமம், பிடிதி மைசூர் பெங்களூர் டு 25 கிலோமீட்டரில் அவருடைய ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமம் பக்கத்தில் சார் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஒரு 10 ஏக்கரில் போயிட்டு இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது ஹைதராபாத்தில் ஓனர். அதை பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தோம், பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் ஃபிக்ஸு நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு கிடச்சி போச்சு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் இருந்தால் தான் நான் ஃபைட்டர்ஸ் இல்லாமல் நான் எப்படி கம்போஸ் பண்ணுன்றதை நான் அதை பண்ண முடியுன்றதை நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் எனக்கு வேணுட்டேன் லொக்கேஷன். பர்மிஷன் இல்லை, அங்கே பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அது ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஒரு எம்எல்ஏ மூலமா அந்த லொக்கேஷனை கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த லொக்கேஷனை ஷார்ட் எடுத்தேன் சார். ஒரு 2 நாள் ஃபைட் போனுச்சு. எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, ஒரு 6 பேர் ஃபைட்டர்ஸ் நம்ம நார்மலாக என்ன படம் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான், எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஃபைட்டர்ஸ் ஆப்போசிட் இல்லாமலே ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஃபைட்டை எடுத்தேன் சார். அதுக்கு ஹீரோ ஒத்துழைப்பு எவ்வளோ கொடுத்தாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிவிபி சார் இருக்கார் கேமராமேன், ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அது ஒரு இந்த படத்தில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய சிங்கிள்ஸ் ஆர்டிஸ்ட் பண்ண மாதிரி இதில் ஃபைட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று நாங்கள் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறது. அதுதான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு உங்களை எல்லா முறையுமா வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுது. நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான கதையாக இருக்குங்க. இது இப்போதைக்கு இப்போ இந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் இவர் இப்போ எடுத்திருக்கிற ஓங்கி அடித்தா 110 வெயிட் இந்த கதைக்கும் ரொம்ப ஒத்து போச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, இந்த படத்தை கண்டிப்பாக எடுக்கணும் சார். ஏன்னா பார்த்திபன் சார் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளேயே முடிச்சிட்டாரு, அந்த ரூமை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அவ்வளோதான் அந்த படமே முடிஞ்சு போச்சு. ஆனால் பட் இது அப்படி கிடையாது. இப்போ பழனியில் போய் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, பெங்களூரில் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, காரைக்கால் இப்படி எல்லா இடங்கள்லையும், சென்னையில் ஷூட்டிங் எடுத்திருக்கு, இப்படி எல்லா இடங்கள்லையுமே ரோட்டில் ஒருத்தர் நடமாடுறது எப்படி தனியாக நடக்க முடியும், எப்படி தனிமையில் ஒருத்தர் பேக்ட்ராப்பில் ஆள் இல்லாமல் எடுக்க முடியும் அப்படின்னா, அது அவர் டேலண்டடாக அந்த கேமராமேனும் சரி சாரும் சரி அவரே தான் டைரக்ஷன் அந்த கதை எழுதுறது எல்லாமே அவருக்கு ரொம்ப அருமையாக அதை எடுத்திருக்காங்க. நான் பார்த்தப்ப ரொம்ப வியப்படைஞ்சேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்திருக்காங்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்ன மாரி. அவர் எங்கிட்ட என்ன ஃபோனில் சொன்னாரோ அதை அப்படியே படமாக உருவாக்கிட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக தான் அவங்க என்ன இதை ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான மேக்கிங் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சினிமாவில் வந்து எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் சார். நம்ம ஒரு படம் பண்ணணும், 4 பேருக்கு நம்மளுக்கு தெரியணும், மணி சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தாட் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு வெறி ஒன்று இருக்கணும் சினிமாவில். சினிமாவுக்கு நம்மளை பிடிக்கிறத காட்டிலும் நம்மளுக்கு சினிமா பிடிக்கணும். அப்போ அவங்களால தான் கண்டிப்பாக அந்த ஒரு டார்கெட் அச்சீவ் நோக்கி தகர்ந்து போக முடியும். சும்மா ஜஸ்ட் லைக் தேட்டர் நம்ம வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் படம் அப்படின்ற மாதிரி வந்தால் இப்போ வந்துருக்கு லெஜன்ஸ். இப்போ எல்லோரும் பெரிய லெவலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னால் சினிமாவில் ஆசைப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு வெறியோடு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணனால அவங்களோட அச்சீவ் பண்ண முடிச்சு. ஸோ அது மாதிரி தான்
அவர் எனக்கு ஃப்ரெண்டாவோட டேரக்டராக அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜோசப் சார் சொல்ல வேணாம், அவர் வந்து சிவா பெங்களூர் அங்கேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே போயின்னு வந்தாலும் சரி, இங்கேருந்து ஜோசப் சார் வந்து நானும் அவரும் ஒரு சப்போர்ட்டிவாக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தார். அதுவும் ப்ரொடியூசர் அம்மா அவங்களோட அம்மாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு பையனுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு டேலண்ட் பர்சனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு, உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கும் எங்களை நம்பி நல்லா அவுட்புட் கொடுத்த சிவா டீம் மெம்பர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல ஃபெஸ்டிவலாக இருக்கும். அண்ட் சிவா ப்ரோ வந்து ஆக்சுவலி நானும் அவர் முன்னாடி ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் ஸ்டன்ட் பற்றி பேசியே ஆகணும், வெல் சார் வந்து பிரிச்சுட்டாரு, நினச்சி கூட பார்க்கல எந்த அளவுக்கு சூப்பராக ஸ்டண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் எடிட் ப்ரோ வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே லைக் எப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பாசிட்டிவிட்டி இதில் போட்டுக்கணும். அவுட் நல்லா படம் நல்லா இருக்குது, மக்கள் நீங்கள் தான் சொல்லணும் இப்படி படம் வந்திருக்கு அப்படின்ட்டு. உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. என்னென்னா வந்து திருப்பி நான் வந்து தமிழ் படம் பண்ணும்போது நான் ஒரு சிவாவை வந்துட்டு என்கிட்ட ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி, அப்போ நான் வந்து சரி ஒரு தமிழ் படம் நம்ம பண்ணிக்கலாமான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஒத்துக்கிட்டேன். பட் அப்புறம் பார்த்தோம்னா சரி இது சிங்கிள் கேரக்டர்னு சொல்லிட்டாரு, சிங்கிள் கேரக்டர் எப்படி பண்ணுவார் அதெல்லாம் போராகிட்டே இருக்குமான்னு நினச்சிட்டேன். பட் பார்த்தோம்னா வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணிட்டார் அவர். என்னென்னா ஒரே கேரக்டர், நான் வந்து இப்போ உங்களை எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க, நான் வந்து பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. பட் யாருமே இல்லாமல் வந்து ஒரு சிங்கிள் ஆடிட்டோரியமாக நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அவர் பண்ணிட்டார்னா ஃபஸ்ட்டு நம்ம கைத்தட்டி ஆகணும் அவருக்கு. என்னென்னா வந்து யாருமே இல்லாமல் ஒரு யாருமே இல்லாமல் வந்து ஒரு ஃபைட் பண்ணணும். யார் இருக்க மாட்டாரோ நம்ம டைலாக் சொல்லணும், யாருமே இல்லாமல் வந்து ஒரு ஃபைட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம், அது வந்து அவர் சேலஞ்சிங்காக பண்ணிட்டார். ஹிட்டோ ஃப்ளாப் அதெல்லாம் கடவுள் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் வந்து பட் அவர் ஆர்டிஸ்டாக சக்ஸஸ் ஆகிட்டார். என்னென்னா வந்து ஹீரோ எல்லாரும் ஆகிட்டே இருப்பார், காசு இருக்கும்னா நீங்கள் நீங்களும் ஆகிட்டே இருக்கும் நாங்களும் ஆகிட்டே இருக்கோம். பட் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். என்னென்னா ஆர்டிஸ்ட்டாக வந்து அவர் 100% இந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்டாக சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு நான் நினச்சிட்டே இருக்கீங்க. நாளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வரும் அவர் மேலே. அவர் நிறைய படம் பண்ணணும். என்னென்னா அவர் வந்து எனக்கு இந்த படம் கொடுத்துட்டு போகிற கிஃப்ட்டும் கொடுத்துட்டார். என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்துட்டாரு. என்னென்னா எடிட்டர் அரவிந்த், சிவா, மியூசிக் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், இவரெல்லாம் வந்து கிஃப்டோட எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்துட்டாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், தேங்க்யூ சிவா. அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு ஓங்கி அடிச்சா ஒன்றுடன் வீடுலாம் டைட்டில் வச்சுருக்கீங்க, பெரிய இவனா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலாச்சாங்க. ஆக்சுவலாக படத்தோட டைட்டில் வந்து 100 கோடியில் வரும், அது கைக்கு என் கைக்கு டைட்டில் இந்த காப்பி ரிஜிஸ்டர் ஆனது வரதுக்குள்ளே படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னடா இது கொரோனா செகண்ட் வேவில் படம் பண்ணலான்னு பிளான் பண்ணுறதுக்குள்ளேயே டைட்டிலே வந்துருச்சு அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 2-3 டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த டைட்டில் எனக்கு கிடச்சிது. பேசிக்கலாகவே எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும், அவர் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனானவர். அவரோட டைட்டில் எனக்கு என் படத்துக்கு கிடச்சிது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொரு விஷயம், எதுக்கு இந்த டைட்டில் வைக்கணும் அப்படின்னா டைட்டிலே ஒரு பவர் தெரியணும். என்னன்னா அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு கேட்டால், இல்லை நான் சாதாரண ஆள் தான். என்ன நீயெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஒரு ஹீரோவா இல்லை அது எனக்கு தெரியாது. ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறானா ரத்தம் போயிட்டு இருக்கும்போது எவன் தூக்கிட்டு போகிறானா அவன் தான் ஹீரோ. சிக்ஸ் பேக் வச்சுருக்கானா இப்போ பார்க்க முடியாது, அவன் தான் ஹீரோ. அந்த மாதிரி இந்த கதைக்கு நானே நடிக்கணுன்றது என்னோட ஆசை, அதனால நான் பண்ணேன். அதுவும் இல்லாமல் சோசியல் அவேர்னஸ் வச்சுருக்கிற ஒரு கதை இது. ஒன்றும் வந்து ஒரு மாஸ் ஃபைட், ஒரு 5 ஃபைட்டு இல்லை ஐட்டம் சாங்கு போட்டு ஆடிட்டு அந்த மாதிரிலாம் இந்த படம் பண்ண கிடையாது. இப்போ கரண்டில் இருக்க ப்ராப்ளம் என்ன, சோசியல் மீடியாவில் இருக்க ப்ராப்ளம் என்ன, ஒரு 13 வயசு பையனுக்கு ஆன்லைன் ஸ்கேமு, வீடியோ காலை வர வச்சு அவன்கிட்ட காசு வாங்கி எல்லாம் போயிட்டாங்க. அந்த மேட்ரு எப்படி இந்த படத்தில் திரைக்கதையில் வைக்க முடியும், அது ஒரே ஒரு கேரக்டரை வச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபைட் சீன் வந்து இது வரைக்கும் டோட்டலாக இந்தியா லெவலில் ஒரு சிங்கிள் கேரக்டரை வச்சு அதுவும் ஒரு ப்ராப்பர் ஃபைட், அதாவது சும்மா வந்து அதர் கேரக்டர்ஸ் காட்டாமல் பண்ணுறன்ற பேரில் பண்ண கிடையாது. ப்ராப்பரான ஓப்பனிங், ப்ராப்பரான ஃபினிஷிங், ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படி தான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லி நானே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு என்னென்னா,
படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து எங்கேயுமே வந்து இது ஒரு சோலோ சோலோ கேரக்டரு ஒரு ட்ராமா கதை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜில் ஆனால் ஒரே ஒரு கேரக்டரில் எங்கேயுமே போர் அடிக்காமல் பண்ணியிருக்கிறேன். ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக்கு, ப்ராப்பரான ஒரு கிளைமேக்ஸு. கிளைமேக்ஸ் வந்து ஒரே ஒரு கேரக்டர் வச்சு கிளைமேக்ஸ்னு ஒன்று வைக்கிறதே பெருசு. இதில் ரெண்டு கிளைமேக்ஸ் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா கதை வந்து நம்மக்கிட்ட ராம்கோபால் சார் அவரோட இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்துருக்கேன் அவரை. ஏன் கேட்டிங்கன்னா, அவர் படம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவர் என்ன சொல்வார், என்கிட்ட பட்ஜெட் இல்லைங்கன்னு சொல்கிறவங்கள பார்த்து செருப்பால் அடிப்பேன் நாய் அப்படின்னு வருவார். ஏன்னு கேட்டால், உன் கையில் என்ன இருக்குது, உன்னால் என்ன படம் முடியும், அதை வச்சு நீ படம் பண்ண நீ புதுசாக, இல்லை நான் 100 கோடி கொடுத்தா தான் படம் பண்ணுவேன், இல்லைன்னா படம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் என்ன முடியும், இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும், இந்த பட்ஜெட்டில் இதுதான் பண்ண முடியும். கொரோனா டைமில் ஒரே ஒரு கேரக்டர் வச்சு தான் பண்ண முடியும். அந்த ஒரே ஒரு கேரக்டரில் எப்படி வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ப்ராப்பரான ஒரு இது அப்படி எப்படி பண்ண முடியும் அப்படின்றத ஒரு ப்ராப்பரான கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம் தான். அதுக்காக குறைஞ்ச பட்ஜெட் படம்ன்றது சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா தியேட்டர் தரமாட்டாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது பண்ணுறேன். ஆனால் தேட்டருக்காரங்க நிறைய பேர் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்ன்றது வித்தியாசம் பார்க்காம இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஆதரவு எல்லோரும் தரணும். இந்த படத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸு, ப்ராப்பரான ஒரு ஓப்பனிங், தப்பு யார் பண்ணாலும் கடைசியில் ஒரு கடவுள் ஒருத்தர் வருவார், அந்த மாதிரி இதில் தான் அதை பண்ணியிருக்கோம். அது சிவன், இயேசுநாதர், அல்லாஹ் அப்படி பிரித்து பார்க்க கிடையாது. இந்த படத்துக்கு இந்த கதாபாத்திரம் வர மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, அதனால அதை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இல்லை யாரும் யாரையும் வந்து மேலேயும் சொல்லலை, கீழேயும் சொல்லலை, தப்பாகவும் சொல்லலை. அது தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். வந்திருக்க அனைத்து நண்பர்களும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.